கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான தேவஜனமே, இந்த மூன்றாம் ஓய்வு நாள் காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா சூழல் மத்தியில் நாம் நமது குடும்பம், அதோடு பிறர் குடும்பங்களின் ஆரோக்கியம், பாதுகாப்பு, மன நிம்மதி குறித்தும் அதிக கரிசனை உள்ள விசாலமாக புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தோடு கூடிய தேவ பிள்ளைகளாக செயலிலும் சிந்தனையிலும் ஜெபத்திலும் நம்மை வெளிப்படுத்த அதிகமாய் கடமைப்பட்டிருக்கிறோம். வெகு சீக்கிரமாக நாம் சுதந்திரமாய் நடமாட, உலக கடமைகள், ஆவிக்குரிய வழிபாடு போன்றவற்றில் கலந்து கொள்ள கர்த்தர் தாமே உள்ள சங்கடமான எல்லா சூழல்களையும் மாற்றி போட கண்ணீரோடு ஜெபிப்போமாக. இந்த கொரோனா இடைவெளி காலத்தில் நாம் நமது எல்லா உரிமைகளை, உடைமைகளை, சுதந்திரத்தை, வாழ்வாதாரத்தை இழக்காமல் இருக்க ஜீவனுள்ள தேவன் தாமே ராஜாதி ராஜாவாக நம்மை ஆண்டு நடத்திற அவர் கரத்தில் நம்மை ஒப்படைப்போமாக. ஜெபம் செய்வோமா. எல்லா ஊற்றுக்கும் காரண கர்த்தராகிய எங்கள் பரமபிதாவே, நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதுபோல மற்றவர்களும் இதே சூழ்நிலையில் இருப்பார்கள் என்ற பரந்த மனநிலையோடு நாங்கள் சிந்திக்க மனப்பக்குவம் தாரும். கிறிஸ்தவ வாழ்வின் அன்பையும் நேசத்தையும் பரிவையும் வளர்த்துக்கொள்ள உதவி புரியும் சுவாமி. இந்த ஓய்வு நாளில் திருவார்த்தையும் திரு தூதுவரும் என்ற தலைப்பின் கீழ், இந்த பிள்ளைகள் என்ற முத்திரையில் அடையாளத்தின்படி தியானம் செய்யும் போது உமது கிருபையை ஊற்றும் கர்த்தாவே. உம்முடைய திருவார்த்தையை பகரும் திரு தூதுவர்கள் கூட பாடுபுள்ள மனுஷர்கள்தான் என்று நினைத்து அவர்கள் அவர்கள் குடும்பத்தையும் ஜபத்து நினைவு கூற தாராள மனதை தாரும். அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீரிருந்து அவர்களை பயன்படுத்தும்படி கெஞ்சு பண்டாடுகின்றோம். இந்த ஜபத்தை எங்கள் மத்தியஸ்தர் இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, திருத்தூது திருப்பணியாளர்கள் திருவார்த்தையை பகரும் முன்பாக இயேசுவின் மாயமற்ற அன்பை முன்னிறுத்தி பணிவை வெளிப்படுத்தி தேவ பார்வையில் சந்திப்போரை நோக்கி பார்த்திடலானது முதல் தகுதியாக இருக்கிறது. இயேசு மனுஷகுமாரனாக தம்மை சிலுவையில் தாழ்த்தினார். பிதாவும் நம் மீது வைத்த அன்பால் தம் ஒரே திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தந்தார். திருத்தூது திருப்பணியோ சமுதாய முன்னேற்ற சேவையோ அதில் கிறிஸ்துவின் அன்பு முந்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் திருவார்த்தை சந்திப்போர் மனதிலே ஆழமாக படியும், அது உள்ளத்திருக்கின்ற பிரிவினை கோடுகள் கலைக்கப்பட்டு ஒரு பெரிய மனமாற்றம் அவர்களுக்குள் ஏற்படும். பிரிவினை தீய சக்திகள், பிரிவினைவாத கொள்கைகள், பிரிவினை தூண்டும் சமுதாய அமைப்புகள் ஒற்றடையாக இருந்து மக்களின் அனுதின வாழ்வாதாரத்தை, ஆன்மீக செழிப்புக்கான வாய்ப்புகளை இறையாக சிக்க வைத்து கடைசியில் மக்களையே நெருக்கிவிடுகிறதை நாம் நடைமுறையில் பார்க்கிறபடியால் மூல காரணமான சிலந்திகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். வீட்டில் ஒற்றடை அடிப்போர் ஒரு சிலர், அந்த ஒரு சிலரும் ஒற்றடையோடு அதை தொடர்ந்து உண்டாக்கும் சிலந்தியையும் அழிக்கிறார்களா என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. திருவார்த்தை சந்திப்போர் மனதை சென்று அடைய, அதை அவர்கள் ஏற்று கீழ்ப்பிடிந்து அதன்படி வாழ்ந்திட தடையான சமூக அமைப்பு கோடுகள் அழிக்கப்படுவதோடு திருவார்த்தையே கலப்பு, திரிப்பு, சுய விளக்கம் இல்லாமல் பகிரப்படுதல் மிக மிக அவசியமாகும். பார்ப்பதெல்லாம் பால், ஜொலிப்பதெல்லாம் தங்கம், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற தடுமாற்றம் மக்களுக்கு ஏற்படாது திருவார்த்தை பகரப்படுதல் அவசியமாகும் என்பதை விளக்கவே விதைப்பவன் ஓமானத்தை இயேசு சொல்லி விதைக்கப்படும் விதைகள், விளை நிலம் இரண்டையும் பற்றி தெளிவாக சுவிசேஷத்திலே கூறியுள்ளார். எங்கள் வீட்டருகிலே உள்ள மரத்திலிருந்து திடீரென ஒரு குட்டி காக்காய் கேக்கோ கேக்கோ என்று கரைந்தது. அது அண்டாங்காக்கையாக வளர்ந்து இன்று தனித்து
அப்படிதான் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது. காகம் மதி நுட்ப பறவை ஆனபடியால் இந்த காகம் மகா மேதாவியாகி கா கா கி கி கூ கூ கே எல்லாம் கற்று கே கோ வரை வந்துள்ளது என்று நான் என் மனதில் நினைத்து சிரித்து கொண்டேன். ஆன்லைன் காலத்தில் படிக்கும் பிள்ளைகளுக்கு காகம் கே கோ என்று கரையும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்களா? ஆக திருவார்த்தையானது முற்றிலும் மாற்றி பகரும் ஒரு காரியம் அல்ல. திருவார்த்தை உள்ளபடியே பிறருக்கு பகரப்பட வேண்டும். இந்த கே கோ என்று சப்தம் எழுப்பும் காகத்தை போல ஒரு தனித்த நிலையில் பகரப்படக்கூடாது. இப்போது நமக்கு தரப்பட்டுள்ள திருமறை பகுதிகளின் அடிப்படையில் தலைப்பினை ஆழமாக தொடர்ந்து நாம் தியானம் செய்வோமாக. முதலாவது யோசுவா புத்தகம் 1:1-9 உள்ள பகுதியை பார்த்தோமானால், உடன்படிக்கை வாக்குத்தத்து அடிப்படையில் தேவன் தம் ஜனமாகிய இஸ்ரவேலரை கானான் சேர்க்க இடைப்பட்ட வேளையில் மோசே வழியாக தேவன் யோசுவாவை தெரிந்தெடுத்து பயன்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். இதே போலவே எலியா வழியாக எலிசாவையும் பவுல் வழியாக தீமோத்தேயும் தேவன் தடம் அழைப்பு மாறாமல் தம் சித்தம் நிறைவேற்றி அவர்களை பயன்படுத்தினார். ஆபிரகாமுடன் இருந்த தேவன் என்று ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சொல்லப்பட்டது. தாவிதோடு இருந்த தேவன் நான் என்று சாலமோனுக்கு சொல்லப்பட்டது. அதே போல மோசேயுடன் இருந்து போல உன்னையும் வழி நடத்துவேன் என்று தேவன் யோசுவாவுக்கு திடமனதாயிருது, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குரைத்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களின் மனம் மாறுபாடானது, நிலையற்றது என்பதை தேவன் நன்கு அறிவார். இஸ்ரவேல் மக்கள் திருவார்த்தை அதாவது கட்டளைகள் நியாயப்பிரமாணம் போன்றவற்றை மீறும்படியாக பழகிய மக்கள், சுவர்மேல் பூனை போல மனம் கொண்ட மக்கள். திருத்தூதுவர் யோசுவாவுக்கு மோசேக்கு கொடுத்து போல மனவேதனையை தருவார்கள் என்பதால் யோசுவாவை அளவுக்கு அதிகமாக தேவன் தைரியப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, தேவன் தரும் ஆவிக்குரிய தைரியமே ஊழியத்தின் திருப்பணியின் முக்கிய ஓர் ஆதாரமாகும். 2 Corinthians 5:16-10 வாசிக்கும் போது பவுலடியார் மக்களை பரிவோடு கெஞ்சி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் வாழ வைப்பதில் ஒரு மத்தியஸ்தராக செயற்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 3வது காரியமாக Psalm 18:1-6, 20-30 உள்ள பகுதியில் கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், துருகமும் நீர் கேடகம் நீர் ரட்சண்ய கூம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், ரட்சண்ய கேடயம் எனக்கு தந்தீர், உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரையல்லா தேவனில்லை, அவரே எந்த கண்மலையாவார் என்று அருமையான பாடலுடைய சாராம்சம். இந்த வசனங்கள் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல் அடங்கியுள்ளதை பார்க்கின்றோம். தனது அரியாசனத்திற்கு வந்த எதிர்ப்புகளை பகை உணர்வுகளை இங்கு தாவீது இந்த சங்கீதத்திலே குறிப்பிட்டுள்ளார். திருவார்த்தை பாடல் வடிவில் இசைத்து உரைக்கும் தாழ்ந்து பெற்ற தாவீதுக்கு வந்தது போல இன்னும் இன்றும் இந்த காலத்திலும் திருத்துதர்களுக்கு நம்பிக்கை உடையவர்களால்தான் பல சங்கடங்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவுடன் இருந்த சிறுவட்ட சீஷர்மார்களான யோவான், பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா நால்வரும் உச்சக்கட்ட கெத்செமனே ஜெப வேளையில் ஒத்துழைக்காது சோர்ந்து போனார்கள். கடைசியில் ஒரு மணி நேரம் கண்விழிக்க கூடாது அவர்களால் போனது. சிறுவட்ட பாதுகாப்பும் திருத்துதலுக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. சிறுவட்டத்திலும் எச்சரிக்கை தேவை என்பதற்கு இயேசுவின் உலக ஊழியமே நல்ல சான்றாய் இருக்கிறது. அன்பானவர்களே,
நான்காவதாக மார்க்கு 6:7-13 பார்க்கும் பொழுது, இருவர் இருவராய் திருத்தூது பணிக்கு சீஷர்கள் 70 பேரை இயேசு கிறிஸ்து அனுப்பினார். அனுப்பும் போது எதையும் எடுத்துக்கொள்ளாமல் முழுதாய் தன்னை சார்ந்து இருக்கும்படியாக அவர் கேட்டுக்கொண்ட காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பார்களே, திருவார்த்தை சொல்வதோடு நில்லாது சுகம் விடுதலை தரும் திருப்பணியையும் சேர்த்து செய்து திருத்துதலாகிய சீஷர்மார்கள் இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். அதோடு சீஷர்கள் திருவார்த்தை படியும் தன் வாழ்க்கை வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். Ambassadors of Christ not only speakers but live the values of the message of Christ. பரிசுத்த பிரான்சிஸ் அசிசி உடன் அவருடைய ஆன்மீக பொன்மொழிகள் ஆனது புனித தெரேசா அம்மையார் பேசுவது போலவே இருக்கும். ஒருமுறை பிரான்சிஸ் அசிசி சன்னியாசி தனது பயிற்சி பெற்று வரும் சகருடன் மக்கள் கூட்டம் சந்தை கடைவீதிகள் தொழிற்கூடங்கள் வழியே சென்று பல மணி நேரங்கள் கழித்து மீண்டும் தன்னுடைய மடத்துக்கு திரும்பினார். ஆசிரமத்துள் பிரவேசித்தவுடனே பயிற்சி குட்டி சன்னியாசி பிரான்சிஸ் அசி அவர்களை பார்த்து, யாரையும் சந்தித்து சுவிசேஷம் சொல்லாமலேயே மடம் திரும்பிவிட்டோமே, சென்று திரும்பியதின் உங்கள் நோக்கம் என்ன என்று ஆர்வத்தோடு கேட்டார். அதற்கு பிரான்சிஸ் அசிசி சன்னியாசி, சென்று சுவிசேஷம் சொல்வது, செல்லும் போதே வழியில் சுவிசேஷம் சொல்வது இரண்டுமே சரிதான். ஆனால் நாம் சந்திக்கும் மக்களை நாமே ஆயத்தம் செய்ய முடியாது, இறைவனே அதை நமக்கு ஆயத்தம் செய்து தருகிறார். அதுதான் ஆத்துவ பணியில் திருத்துதுவ பணியில் உள்ள பரம ரகசியம் என்று ஒரு சிறு விளக்கம் கொடுத்தார். ஏனென்றால் இன்ஸ்டன்ட் நேச்சுரல் என்ற இரண்டுமே திருத்துது பணியிலே நிச்சயமான காரியம் அல்ல. காட்ஸ் டைம், காட்ஸ் வில், காட்ஸ் பர்பஸ் என்பதே நடக்கும் என்று நாம் அறிவோம். திருத்துது பணியை குறித்து அனுபவித்தவருக்கு இது நன்றாகவே புரியும். திருத்துது பணியிலே அகல ஆழ கால்பதிக்காமல் எலியேசர், நெகேமியா, எஸ்தர் போல ஜப ஆயத்தம் செய்து திருவார்த்தை விதைத்து அறுவடையை தேவன் கரத்தில் விட்டுவிட வேண்டும். எஸ், நோ, ரைட், ராங், குட், பேட், பிளாக், ஒயிட் என்ற வேறுபாடுகளை மனதிலே புரிந்து கொண்டு ஊழியத்திலே உள்வாங்கி தேவனது சித்தத்திற்கு விருப்பத்திற்கு உடன்பட நன்றாக கற்று பழகி பணியாற்ற வேண்டும். அன்பானவர்களே, மின்சார ஓட்டத்திலே லோ வோல்டேஜ் விட ஃப்ளக்சுவேஷன் தான் மிகவும் ஆபத்தான காரியமானது. பிரகாசமாக எரிந்தால் எல்லா மின்சார சாதனங்களும் பயனின்றி கெட்டுவிடும். திருத்துது பணி மெதுவாக வளர்ந்தாலும் பொறுமையை கையாண்டு தேவனது வேலைக்கு வளர்ச்சியை அறுவடையை நாம் ஒப்புவிக்க வேண்டும். இயேசு திருத்துதுவரில் பேதுருவானவர் மிகவும் வேகமும் அதே சமயம் ரொம்ப மெதுத்தன்மையும் மாற்றமும் மாறி மாறி பேசும் செயல்படும் தன்மை கொண்டவர். மணல் போன்ற அவரை பாறையாக இயேசு தன்னுடைய பொறுமையினால் மாற்றினார். ஸ்டார்டிங் ப்ராப்ளம், ஸ்டாப்பிங் ப்ராப்ளம், கண்டினியூ ப்ராப்ளம் என்ற மூன்று காரியங்கள் ஊழியத்தில் கட்டாயம் இருக்கிறது. எப்படி துவங்குவது, எப்போது நிறுத்துவது, எப்படி நாம் தொடர்ந்து திருப்பணியை செய்வது என்பது முக்கியமான காரியமாக திருத்துதுவ பணியிலே காணப்படுகிறது. யூதாஸ் மனதிலே கருவுற்ற மாற்று கருத்துகள் இயேசுவை கடைசி வரை அவனாலே புரிந்து கொள்ளவே முடியாது போனது. இயேசுவின் உபதேசத்தை ஏற்க தன்னை திருத்திக் கொள்ள யூதாசாலே இயலவில்லை. ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ், பிரின்சிபிள்ஸ், கோல்ஸ் அவனுடைய வாழ்க்கையில் அதிகமாய் காணப்படும். தனக்குத்தானே அவன் சில காரியத்தை கற்பனை செய்து அது நிறைவேறுவதற்காக அவன் அதிகமாக முயற்சிக்கும் ஒரு சீஷனாக காணப்பட்டான். அதற்கும்
வளைந்து கொடுக்கும் ஒரு தன்மையானது திருத்தூது பணியிலே மக்களாலே எதிர்பார்க்கப்படுகிறது. எதற்கும் வளைந்து கொடுக்கும் ஒரு தன்மை திருத்தூது பணியிலே மக்களாலே எதிர்பார்க்கப்படுவதை யாராலும் மறுக்க முடியாது. அன்பானவர்களே, பாரமான வலுவான நேரங்களில் வளைந்து கொடுத்தல் மிக அதிகமாய் தேவைப்படுகிறது. ஒரு பயாலஜி ஆசிரியர் பட்டாம்பூச்சியின் வளர்ச்சி பருவங்களை விவரித்து விட்டு கூட்டிலிருந்து கடைசியாக பட்டாம்பூச்சி வெளியே வரப்போகிற சமயத்தில் மாணவர்களிடம் பொறுமையாக கவனியுங்கள் என்று சொல்லி பள்ளி அலுவல் நிமித்தம் சென்றார். அவ்வளவுதான், ஒரு மாணவன் பட்டாம்பூச்சி வெளியே வர மிகுந்த வேதனைப்படுவதை பார்த்து கூட்டை லேசாக பீத்து பட்டாம்பூச்சிக்கு உதவினார். அந்த வினாடியே பட்டாம்பூச்சி கீழே விழுந்து மரித்து போனது. வந்து பார்த்த ஆசிரியர் மாணவரின் நல்ல உள்ளத்தை பாராட்டி உற்சாகப்படுத்தி பட்டாம்பூச்சி கஷ்டப்பட்டு வெளிவருவது அதன் சிறகுகளுக்கு நல்ல பலத்தை தந்து உயர பறக்க செய்யும் என்று ஒரு விளக்கமும் தந்தார். அன்பானவர்களே, திருத்தூது பணியிலே திருவார்த்தை பிறர் மனதில் செயல்பட சில சூழலை சகிப்பது, காத்திருப்பது, பொறுமை காப்பது, நாம் சந்திக்கும் ஆத்மாக்களை நாம் பலப்படுத்த நமக்கே அது உதவியாயிருக்கும். முதலாவதாக, ஒரு திருத்தூதுவரை நாம் பார்ப்போம். திருத்தூதுவர் நோவா. வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த நோவா திருவார்த்தை பகரும் முதல் திருத்தூதுவராக காணப்படுகிறார். மக்கள் மனம் திரும்பி வெள்ள அழிவு நின்று தம்மை காத்துக்கொள்ள தேவன் ஒரு பேழையை செய்ய சொன்னார். தேவன் அளித்த அந்த கட்டளை செய்தியை மறு கேள்வி கேட்காமல் நோவா விசுவாசித்து அதற்கு குடும்பமாய் கீழ்ப்படிந்து அந்த செய்தியை பல முறை மக்களுக்கு போதித்தார். செய்யும் பேழைக்குள்ளே அனைத்து நடக்கும் நீந்தும் பறக்கும் ஜீவராசிகளுக்கு முன்பாக மக்கள் அனைவரும் பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் காணப்படுது. அதோடு நோவாவும் அதையே விரும்பினார். ஆனால் பேழை செய்து முடித்து மழை வந்து நீர்மட்டம் பேழையை மூடும் வரை தாராளமாய் காலவரை தேவனாலே தரப்பட்டது. நோவா குடும்பத்தினர் மட்டும் பேழையுள் பிரவேசிக்கும் நிலை ஏற்பட்டது. தேவனுடைய திருவார்த்தையை திருத்தூதுவர் பிறருக்கு சொல்லுவதுடைய நோக்கம் திருத்தூதுவர் மட்டும் அவருடைய குடும்பம் மட்டும் தம்மை காத்துக்கொள்ள அல்ல, திருத்தூதுவர் குடும்பம் மட்டும் காக்கப்பட மோட்சம் செல்ல அல்ல, அனைவருமே ஆண்டவரை ஏற்று அனைவருமே காக்கப்படவே. நாம் வாழும் காலமானது நோவா வாழ்ந்த காலத்தை போன்றது. அன்பானவர்களே, இந்த வெள்ள சம்பவத்திலே தப்ப நோவா தன்னால் முற்றிலும் இயலாத ஒரு மெகா பணியான பேழையை செய்து முடிக்க தேவனை கட்டளை பெற்றான். அவனை பார்த்து அவன் செய்வது அர்த்தமற்ற ஒரு வேலை, வீணான வேலை, தேவையற்ற வேலை என்று மக்கள் கேலி செய்தார்கள். நெகேமியாவை பார்த்து எப்படி அந்த தொபியா மற்றவர்களெல்லாம் அவன் வேலை செய்ய விடாது கேலி செய்தார்களோ அதே நிலைமையை நோவா சந்தித்தார். பெருத்த அவமானத்தை எதிர்ப்பை சந்தித்தும் தேவனிட்ட பணியை சோராது விசுவாசித்து கீழ்ப்படுதலோடு நோவா மழை வரும் முன்பே செய்து முடித்து தேவன் பேழை கதவை மூடும் முன்பே உள்ள எல்லா பொறுப்புகளையும் பொறுமையோடு குடும்பமாய் செய்து முடித்தார். ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த விசுவாசம் கீழ்ப்படிதல் தேவன் தந்த மிக கடினமான பொறுப்பை செய்து முடிக்க குடும்பமாய் காத்துக்கொள்ள மிகவும் உதவியாயிருந்து பாருங்கள். நோவா தந்த திருவார்த்தை திருத்தூது அவரது குடும்பத்தில் அவர் மனைவி, பிள்ளைகள், மருமக்கள் அனைவரையும் வெள்ளத்திலிருந்து காத்தது என்று
சொல்வதற்கு முன்பு அவர்களையும் ரட்சித்தது என்றே சொல்ல வேண்டும். ரட்சிப்பு இல்லாமல், ரட்சிப்பு பெறுகின்ற மனப்பக்குவம் இல்லாமல் பேழைக்குள் பாதுகாப்பாக செல்ல முடியாது. அந்த பேற்றை நோவா குடும்பம் பெற்றதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பல நிலைகளில் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறார். இங்கு பேழையாக இயேசு காணப்பட்டு வெள்ளம் எனும் நியாய தீர்ப்பிலிருந்து நோவா குடும்பத்தை காத்து மற்ற மக்களையும் காக்க சித்தம் கொண்டார் என்று சொல்ல வேண்டும். The waters of judgment covered the earth, but all within the ark, especially Noah's family, were safe and saved. What a striking, wonderful biblical illustration the ark affords of Jesus Christ, who preserves us from the flood of divine judgment. நாம் வாழும் காலத்தில் சத்தியத்தை ஏற்கனவே ஏற்றவர், சத்தியத்தை முதன் முதலில் கேட்க வேண்டியவர், இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றுபவர் அல்லது இயேசு இரட்சகராக முதன்முறையாக ஏற்றுக்கொள்பவர் செய்ய வேண்டிய காரியமானது என்னவென்றால், திருத்தூதுவர்கள் செய்கிற அந்த முயற்சி ஜபங்களை எல்லாம் ஏற்று, அதோடு மட்டும் அல்லாமல் திருத்தூதுவரும் மிகுந்த சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு காத்திருந்து அந்த பணியை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, ஆக திருத்தூது தரும் ஊழியர்களுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு, திருவார்த்தை பெறுகின்ற மக்களுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக பார்த்த திருத்தூதுவர் நோவா வாழ்க்கையானது திருத்தூது பணிக்கு நல்ல உதாரணமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக திருத்தூதுவர் யோவான் ஸ்நானகன். புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் பழைய ஏற்பாட்டு முறையில் திருவார்த்தை உரைக்காமல் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை நோக்கத்தை மட்டும் பிரதிபலிக்கின்றார், சொல்கிறார். ஒரு கையில் பழைய ஏற்பாட்டு மேசியா பற்றிய முன்னுரைத்த காரியங்களையும், மற்றொரு கையில் மேசியாவின் முதல் வருகைக்கு மக்கள் மனதிற்கு பாதை அமைப்பவராக நியாய பிரமாணத்துக்கு பதிலாக கிருபையை குறித்து திருத்துதுரைத்தார் யோவான் ஸ்நானகன். பழைய ஏற்பாட்டு பாவ பலி நிவாரணம், சுத்திகரிப்பு பணி, மோசே நியாயப்பிரமாணம் போன்றவற்றுக்கு முதல் தூதுவராக அவர் முற்றுப்புள்ளி வைத்து, புதிய ஏற்பாட்டு இயேசுவின் சிலுவை வழி இரட்சிப்பு பற்றிய உபதேசத்திற்கு அறிமுக தூதுவராக யோவான் ஸ்நானகர் காணப்படுகிறார். அன்பானவர்களே, ஜான் த பேப்டிஸ்ட் வாஸ் த ஃபோர் க்ளோஷர் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் த ஃபோர் ரன்னர் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்ந்த இருப்பிடம், அவன் உடுத்திய உடை, உண்ணும் உணவு முறை எல்லாவற்றிலும் ஒரு எளிமை காணப்பட்டாலும், திருத்தூது திருவார்த்தை பகிர்வதில் சுற்றி வளைக்காமல் நேரடியாக பேசும் தன்மை கொண்டவராக அவர் இருந்தார். பாலைவனத்தின் அனுபவங்கள் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டில் இலைமறைக்காயாக உள்ள உண்மைகளை தனது பேச்சு பிரசங்கம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஓவிய காட்சியாக, அது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்ற ஒரு உதாரணம் ஆக வைத்துக் கொண்டால், இப்படியாக அவர் தன்னுடைய செய்தியை மக்களுக்கு சொன்னார். யோவான் ஸ்நானகனின் கொழுந்து விட்டெறியும் தைரியம் கலந்த பேச்சும், அதே சமயம் இயேசுவை வெளிப்படுத்தி படிப்படியாக தன்னை தாழ்த்தி வாழ்கின்ற மனப்பாங்கும் மேசியாவை மக்களுக்கு முன்னறிவிக்க அவருக்கு பலமாய் காணப்பட்டது. திருமுழுக்கு யோவான் ஸ்நானகன் என்ற அவருடைய பெயரில் உள்ளடங்கிய ஞானஸ்தானம் என்ற ஒரு முக்கிய கிறிஸ்தவ வார்த்தை உலக கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே, மேற்கத்திய கிழக்கத்திய சபைகளுக்குள்ளே சில வாக்குவாதங்களை ஏற்படுத்தினாலும், அதனுடைய பிரதிபலிப்பாக ஆனா பேப்டிஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச் என்ற சில காரியங்கள் உட்புகுந்தாலும், மேசியாவுக்கு ஊழிய அறிமுகத்தை திருவுழுக்கு வாயிலாக செய்து கொடுத்த யோவான் ஸ்நானகன்
பரலோகத்திலே என்ன கட்டளை தரப்படுதோ அதை மட்டுமே அவர் செய்து முடித்தார் என்று நாம் தெளிவாக சொல்லலாம். தீமோத்தேயு, பிலிப்பு மூப்பர் இவர்கள் அப்போஸ்தலாகவே சொல்லப்படுகிறார்கள். சுவிசேஷக தூதர்களாகவும் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். 4 சுவிசேஷங்களில் மாற்கு சுவிசேஷம் எழுதிய மாற்கு சுவிசேஷகர் தூதுவராக கருதப்படுகிறார். மற்றொளாகிய லூக்கா மருத்துவராகவும் மத்தேயு யோவான் அப்போஸ்தலாகவும் கருதப்படுகிறார்கள். மாற்கு எனும் ஒரு சுவிசேஷகர் நாம் அதிகமாய் உள்நோக்க வேண்டிய ஒரு திருத்தூதுவராக காணப்படுகிறார். அவருடைய திருத்தூது பணியானது திருத்தூதர்களுக்கு ஊழிய உதவியாய் இருப்பதுதான். மாற்கு ஒரு திருத்தூதருடைய ஊழிய உதவியாளர் என்று நாம் சொல்லலாம். இளம் வாலிய பிராயத்தில் இயேசுடைய உலக ஊழிய காலத்தில் விதகமத்திலே அங்கு அவர் தென்படுகின்றார். பவுலடியார் உடன் ஊழியனாய் பர்னபாவுடைய சிபார்சின் பேரிலே பணியாற்றுகின்றார். பின்பு பேதுரு அப்போஸ்தலர் வாய்மொழி அடிப்படையில் மாற்கு சுவிசேஷத்தை எழுதி முடிக்கின்றார். மாற்குடைய வாழ்ந்த வீடு ஆனது அனைத்து ஆதிசபை விசுவாசிகளுக்கு இரகசியமாக ஜெபிக்கும் வீடாகவும் அப்போஸ்தலர் பேதுரு போன்ற அப்போஸ்தலமானர்களுக்கு அடைக்கலப்பட்டனாகவும் காணப்பட்டது. சிறுவனாய் இருந்தபோதிலிருந்தே ஒரு ஆவிக்குரிய பக்குவமுள்ள ஆதி சபை தரத்திலே மாற்கு வாழ்ந்தார். அதோடு அவருடைய தாயார் மரியாள் ஆதி சபையிலே ஒரு முக்கிய பெண்மணியாக காணப்பட்டார். அது மட்டுமல்லாமல் பர்னபாவுடைய ஆவிக்குரிய ஆலோசனைகளை அதிகமாக பெற்றிருந்தார். 12 ஆண்டுகள் பேதுருவோடு சேர்ந்து ஊழியம் செய்த அனுபவம் மாற்குக்கு அதிகமாய் காணப்பட்டது. மாற்கு சத்தியத்தை பிறருக்கு சொல்வதில் வீரியமுள்ளவராய் காணப்பட்டார். இயேசுவின் சிலுவை வரை சீஷர்மார்கள் செல்லாத பட்சத்திலே சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு அடுத்து இளம் பாலிவனாகிய மாற்குவே இயேசு சிலுவை சுமக்கும் போது பின்னே சென்று அவமானப்பட்டார் என்று வாசிக்கின்றோம். பவுலுக்கு தீமோத்தேயு ஆவிக்குரிய மகன் என்றால் பேதுருவுக்கு மாற்கு ஆவிக்குரிய மகனாக காணப்படுகிறார். இப்படி நல்ல ஒரு ரிச் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி பேக்ரவுண்ட், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சூழல் ஆனது மாற்குக்கு அதிகமாய் காணப்பட்டது. பவுலின் உடன் ஊழியனாய் மாற்கு பணியாற்றும் அந்த வேளையிலே என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. சொல்லிக் கொள்ளாமலே மாற்கு எருசலேமுக்கு திரும்பிவிட்டார். அடுத்த முறை மாற்குவை பவுல் திருத்தூது பணியிலே சேர்த்துக் கொள்ள மறுத்தார். பர்னபா எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்காது போனார். பர்னபா பவுலிடையே மனவருத்தம் உண்டாகி அவர்கள் ஊழியத்திலே பிரிந்தார்கள். இறுதியிலே பார்க்கும்போது என்ன நேர்ந்தென்றால் பர்னபா மாற்குவோடும் பவுல் சீலாவோடும் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். கலப்பையிலே கை வைத்து மாற்கு பின்வாங்கினார் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்தவத்திலே கரைகண்ட அனுபவத்தை பெற்றிருந்த மாற்குக்கு கலப்பையிலே கை வைத்து பின்வாங்கும்படியான ஒரு சுழல் ஏன் ஏற்பட்டது? தேவன் ஒருவரே அறிவார். அந்த குற்ற உணர்வு பவுல் பர்னபா மனதிலே மாற்குவால் ஏற்பட்டது. அது ஒரு காயமாகவே, மனக்காயமாகவே காணப்பட்டது. காலப்போக்கில் அந்த காயம் ஆறி தொடர்ந்து திருவார்த்தை உரைக்கும் திருப்பணியிலே மாற்கு பவுலால் சிறப்பாக பயன்பட்டார் என்று பார்க்கின்றோம். ஆக மாற்கு வாழ்க்கைப்பட்ட அந்த ஒரு சிறு நிகழ்வானது திருவார்த்தை உரைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பாக காணப்படுகிறது. அவ்வாறு ஒரு திருத்துது பணி செய்கின்றவர்களுக்கு உதவியாளராக பர்னபாவுக்கும் பவுலுக்கும் பேதுருவுக்கும் உதவியாளராக இருந்த இந்த மாற்கு ஒரு திருச்சபை தலைவனாக உயர்ந்து
உதரை பின்னே கட்டப்பட்டு உடல் உடல் தேய்ந்து இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சரித்திரம் கூறுகின்றது. அன்பானவர்களே, திருவார்த்தையும் திருத்தூதுவரும் என்ற தலைப்பினை இறுதியாக நோவா யோமாஸ்தானகன் இருவரின் தூதுபணி மூலமாக விரிவாக விளக்கமாக தியானித்தோம். திருத்தூதுவர் திருவார்த்தை உரைத்து சிறப்பாக தூதுபணி செய்தர மிக மிக அவசியமான ஊழிய உதவி பணியாளர் சேவை செய்து இரத்த சாட்சியாய் மறித்த மார்க்குவையும் கூட சேர்த்து நல்ல உதாரணமாக நாம் தியானித்தோம். இயேசுவின் பாடுகளை பார்த்தாலும் ஆதி திருச்சபையின் ஒரு முக்கிய பெண் ஆவிக்குரிய முன்னோடியான மரியாளின் மகனாய் மார்க்கு பிறந்திருக்கிறார். சற்று பின்வாங்கி ஊழியத்து தன்னை முன்னிறுத்தி கொண்ட மார்க்கு திருத்தூதர்கள் குடும்பங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாய் பெரிய சவாலாய் காணப்படுகிறார். கர்த்தர் மார்க்குவை திடப்படுத்தி ஒரு சுவிசேஷக எழுத்தாளராக திருச்சபை தலைவராக உயர்த்தினார். சிறுவன் முதல் இளம் வாலிப பிராயத்தில் இருந்து ஆவிக்குரிய ஓட்டம் சரியான வாலிப பிராயத்தில் சற்று தேங்கி மீண்டும் மார்க்குவின் வாழ்வில் உயிரோட்டம் ஆரம்பித்த காரியத்தை இதாகமத்திலே வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு சிறு நிறுத்தம் ஒரு சிறு தேக்கம் மார்க்கு வாழ்க்கையில் ஏற்பட்டதனுடைய பிரதிபலிப்பு அவனை இன்னும் சிறப்பான ஊழியக்காரனாய் மாற்றியது. தேவ கிருபையே, பாவ இருட்டிலிருந்து ரட்சிப்பின் ஒளிக்கு அழைத்து வரும் ஆவிக்குரிய பட்டறையிலே காலமெல்லாம் வாழ்ந்தவரை ஊழியத்தில் பயன்பட விடாமல் அதே இருட்டு அலைக்கழிக்கும் என்பது எவ்வளவு உண்மை பாருங்கள். மார்க்கு வாழ்க்கையில திருவார்த்தை பகிரும் திருத்தூதுவர் பணியின் அடிப்படை நேரடி நோக்கம் எதிரும் புதிருமான வெளிச்சம் இருட்டு இரண்டில் இருட்டு விரட்டி அடிக்கப்பட்டு ஒளியானது உட்புக வேண்டும். நானே மெய்யான ஒளி, நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று என்பதே இயேசுடைய பிரதான உபதேசம். திருத்தூதுவருக்கு இயேசு அளித்த எளிய உபதேசம் கிறிஸ்துவ மார்க்கம் ஆகாயத்தில் சிலமம் செய்யும் உபதேசம் அல்ல. இயேசு பதித்த கால் சுவடுகளை கால் பதித்து பின்பற்றும் ஞான மார்க்கமாகும் என்று தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்துவ வாழ்வானது பாதரசம் பூசப்பட்ட வெற்று கண்ணாடியை போன்றது என்று சொல்ல முடியாது. ஆனால் பாதரசம் பூசப்படாத ஒரு தெளிவான கண்ணாடியை போன்றதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பிறர் நம் வாழ்வின் வழியாய் இயேசுவை பார்ப்பதை ஒரு அழிச்சுடி உபதேசமாக கிறிஸ்துவ மார்க்கம் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, a Christian is a plain glass through which others see Christ. அயல் நாட்டு தூதரக அலுவலகத்தில் தூதராக இருப்பவரின் முக்கிய கடமை தன் தாய் நாட்டின் மனநிலையை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருப்பதுதான். மின்சார வெட்டு காலத்தில் மின்சாரத்திலே மிதக்கும் நமக்கு செல்போன் டார்ச் ஒளிதான் துணை. மற்றபடி இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மெழுகுவர்த்தி எதையும் முன்னெச்சரிக்கையாக வாங்கி வைப்பது கிடையாது. மின்சாரம் இல்லாவிட்டால் வாழ்வே இருண்டு போனது போன்ற பிரம்மை நமக்கு ஏற்படுகிறது. மின்சாரத்தை மீண்டும் பெற்றால்தான் நான் சாப்பிடவே விருப்பம் தெரிவிக்கின்றோம். Light and life are linked together. When we see light, that we come to life. இயேசு என்னை பின்பற்றுபவர் இருட்டிலிருந்து ஒளியில் நடப்பார் என்ற பேருண்மையை பறைசாற்றும் திருத்தூதர்களை வான தூதர்களாக தெய்வமாக எண்ணாமல் சாதாரண மனுஷர்கள் என்ற சாதாரண உண்மையை புரிந்து கொண்டு அவளுக்கு நாம் மனதளவில் உதவி புரிய வேண்டும். அநேக திருத்தூதர்களை பற்றி மக்கள் வித்தியாசமாக யோசிக்கிறார்கள். அவர்கள் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று. ஆனால் மக்கள் அவர்களை ஜபத்திலே அதிகமாய் தாங்க வேண்டும். அன்பார்களே, அப்போது அவர்கள் இன்னும் உற்சாகமாய் திருத்தூது பணியை செய்து தேவராஜ்யத்தை விஸ்தாரம் செய்ய முடியும். தேவரீதாமே இந்த தாம் திருவார்த்தையை தியானத்தை நமக்கு ஆசிர்வதி தருவாராக. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா.
துதிகளின் மத்தியிலே வாசல் செய்யும் பரிசுத்த பிதாவே, நாங்கள் கடைசி காலத்தில் முன் சுவையை அனுபவித்துக் கொண்டு உம்முடைய பாதத்திலே நிராயுதவாணியாக சரணாகதியாக எங்களை படைக்கிறோம். எங்களில் நீர் காணும் குறைகளை மன்னித்து உம்மை அறியாத உமது பிள்ளைகளாய் இருப்பவருக்கு உம்மை குறித்து நினைவுபடுத்த எங்களை பயன்படுத்தும் ஐயா. கிறிஸ்தவத்தி தெய்வமாக உம்மை எண்ணாமல் உலக தெய்வமாக எண்ணி திருவார்த்தை பகரும் திருத்தூதர்கள் அனைவருக்கும் ஜெபித்து ஆதரவாக இருக்க மனப்பக்குவம் தாரு சுவாமி. திருத்தூதுவர் உடல் மன நலனில் அக்கறை கரிசனை கொண்டவர்களாய் அவர்களின் குடும்ப உறவுகளை மனதில் வைத்தவர்களாய் அன்போடு ஆதரவாய் நடந்து கொள்ள உதவி புரியும் சுவாமி. பிராட்வே வெஸ்லி தமிழாலயம், ஆண்டர்சன் ஆலய தற்போதைய செயலர் பொருளர் சேகரக்குழு அங்கத்தினர்கள், திருச்சபையார், அதோடு முன்னாள் செயலர் பொருளர் சேகரக்குழு அங்கத்தினர்கள், அருள் உரைஞர்கள், மிஷினரி ஆலய பணியாளர்கள் அனைவரையும் சுவாமி. விசேஷமாக சபையின் முதிய நடுத்தர வயது இளைய சிறுபிள்ளைகள் சிசுக்கள் அனைவரையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. பிராட்வே வெஸ்டி தமிழாலய ஆண்டர்சன் ஆலய இந்த வாரத்தில் தம் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடும் அன்பர்களை சபையாக வாழ்த்துறோம் கர்த்தாவே. அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் கொரோனாவை ஒழித்து அதோடு எங்களை அச்சுறுத்தும் அதிகார அடக்குமுறைகளை தடுத்து எங்களை நீர் ஆண்டு கொள்ளும் கர்த்தாவே. இந்த ஜபத்தை இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த திருநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவி ஆனவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் சமாதானமும் நம்மோடு மட்டுமல்ல அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்திலும் இருப்பதாக, ஆமேன். ஆத்தும ஆதாயம் செய்குவோமே இது ஆண்டவர்க்கு பிரியம், நாமதினால் ஆசீர்வாதம் பெறுவோம். ஆத்தும ஆதாயம் செய்குவோமே இது ஆண்டவர்க்கு பிரியம், நாமதினால் ஆசீர்வாதம் பெறுவோம்.